Hi friends, welcome back to Tamil Amazing Facts. நீங்க என்னைக்காவது இந்த மாதிரி நினைச்சு பாத்திருக்கீங்களா? அதாவது பூமியோட ஒரு பக்கத்துல ஓட்டைய போட்டு நல்லா தோண்ட ஆரம்பிச்சா அதோட இன்னொரு எண்ட் எந்த நாட்டுல போய் முடியும்? இப்ப நம்ம கிட்ட அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி இந்தியாலயோ அப்படி இல்லனா பாகிஸ்தான்லயோ தோண்ட ஆரம்பிச்சா அதோட இன்னொரு எண்ட் எங்க போய் முடியும்னு கேட்டா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ டீப்பா தோண்டுனா அதோட இன்னொரு எண்ட் மெக்சிகோ இல்லனா அர்ஜென்டினாக்கு பக்கத்துல கடல்ல தான் போய் முடியும். அது மட்டும் இல்ல, இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 12,740 கிலோமீட்டர் இருக்கும். இதுல மனுஷங்க எத்தனை கிலோமீட்டர் தோண்டி இருக்காங்க, எதனால மனுஷங்களால மொத்தத்தையும் தோண்ட முடியல அப்படின்ற எல்லா டீடைலையும் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு தடவையாவது இத பத்தி யோசிச்சு பாத்திருப்பீங்க. அதாவது மனுஷங்க எவ்வளவோ டெக்னாலஜி கண்டுபிடிச்சு 5.5 கோடி கிலோமீட்டர் தாண்டி இருக்க மார்ஸுக்கு போகும்போது நம்ம பூமிக்குள்ள இருக்கிற வெறும் 12,740 கிலோமீட்டர் தூரத்தை யாராலையுமே ஏன் தோண்ட முடியல? சரி, ஃபர்ஸ்ட் மனுஷங்க மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எவ்வளவு தூரம் தோண்டி இருக்காங்கன்னு பாக்கலாம். வாங்க, பூமியோட சர்ஃபேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் போது மனுஷங்களை புதைக்கிறதுக்காக தான் குழிய தோன்றாங்க. அதுக்கும் கீழே போனா அடுத்த 13வது அடியில 3,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இஜிப்ட் கிங் டுட்டன் காமனோட மம்மியும் சில புதையலும் கிடைச்சது. இத பத்தின பிரீஃப் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா போடுறேன். அடுத்த பள்ளம் தோண்ட தோண்ட 20வது அடியில மெட்டல் டிடெக்டரை வச்சு அங்க இருக்க மெட்டல்ஸ் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது கரெக்டா 40வது அடியில நைல் குரோக்கடைல் அதுக்கு தேவையான இடத்தை பள்ளம் தோண்டி அதோட வீட்டை அமைச்சுக்கும். இன்னும் கொஞ்சம் கீழே போனா 65வது அடியில பிரான்ஸ்ல இருக்க பாரிஸ் சிட்டிக்கு கீழே பாரிஸ் கேட்டகாம்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. இங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி 7 லட்சம் பேருக்கு மேல கொன்னு குவிச்சிருக்காங்க. இதோட கதவை நரகத்தின் கதவுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்குள்ள போறதும் இல்லீகல் தான். இன்னும் ஆழமா போனா அடுத்தது 170வது அடியில உலகத்தோட ரொம்ப ஆழமான ஸ்விம்மிங் பூலோட எண்ட் இங்க தான் முடியுது. இந்த ஆழமான ஸ்விம்மிங் பூல் துபாயில தான் இருக்கு. அந்த ஸ்விம்மிங் பூலோட பேர் டீப் டைவ். இதுல கிட்டத்தட்ட 15 கோடி லிட்டர் தண்ணி இருக்கு. அடுத்ததா பூமிக்கு அடியில 328வது அடியில நியூக்ளியர் வேஸ்ட் எல்லாத்தையுமே தோண்டி புதைப்பாங்க. இன்னும் கீழே போனா 346வது அடியில உலகத்தோட மிக ஆழமான மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் உக்ரைன்ல இருக்க கீவ் அப்படின்ற இடத்துல இருக்கு. இது எந்த அளவுக்கு டீப்னா அங்க போய் சேரதுக்கு கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான எலிவேட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. அடுத்ததா கரெக்டா 400வது அடியில இந்த பாயிண்ட ரீச் ஆகும் போது மரத்தோட டீப்பஸ்ட் ரூட்டை பார்க்க முடியும். இவ்வளவு ஆழமா இருக்கவே சவுத் ஆப்பிரிக்கால இருக்க ஒரு ஃபிக் ட்ரீல இருந்து தான் வருது. இந்த பாயிண்ட்டுக்கு கீழே அடுத்தது 720வது அடியில உலக ஒரு ரோட் டனல உருவாக்கி இருக்காங்க. அடுத்ததா கீழே போனா 1000வது அடியில மனுஷங்க யாராவது ஒளிஞ்சிருந்தா கூட நியூக்ளியர் வெப்பன் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. B-82 நியூக்ளியர் வார்ஹெட். இந்த நியூக்ளியர் மிசைல் தாக்குச்சுனா பூமிக்கு அடியில கிட்டத்தட்ட 1000 அடி வரைக்கும் அதோட பாதிப்பு இருக்கும். இன்னும் கீழே போனா 1286வது அடியில உலகத்தோட மிக ஆழமான கிணத்தோட எண்ட் பாயிண்ட் இதுதான். இந்த கிணறு வெறும் கையாலேயே தோண்டி இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. இந்த கிணறு இங்கிலாந்து இருக்க உட்டிங் டீன் அப்படின்ற இடத்துல இருக்க ஹாஸ்பிட்டலோட பேக் சைட்ல தான் இருக்கு. இந்த கிணறு 1862ல தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமா போராடி இவ்வளவு ஆழமா தோண்டி முடிச்சிருக்காங்க. இன்னும் ஆழமா போனா 1980வது அடியில உலகத்தோட மிக ஆழமான வெர்டிகல் கேவ் ஷாப்ட் இருக்கு. இந்த கேவ் ஷாப்ட் ஸ்லோவேனியால தான் இருக்கு. சப்போஸ் தெரியாதளமா அந்த குழிக்குள்ள யாராவது விழுந்துட்டாங்கன்னா சைனால இருக்க ஷாங்காய் டவர்ல இருந்து விழுற மாதிரி இருக்கும். அதோட ஆழம் அந்த அளவுக்கு இருக்கும். இதுவும் கீழே போனா கரெக்டா 2300 அடியில சைல்ட் மைனர்ஸ் கிட்டத்தட்ட 33 பேர் கிட்டத்தட்ட 69 நாள் சாப்பாடும் தண்ணி இல்லாம அவங்களோட உயிரை கையில புடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள காப்பாத்தி இருக்காங்க. இன்னும் ஆழமா போனா 3180வது அடியில மனுஷங்களால தோண்டப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. அங்க இருந்து பார்த்தா ஆகாயமே தெரியும், அந்த அளவுக்கு பெருசு. அதுதான் பிங்கம் காப்பர் மைன். இது எவ்வளவு ஆழம் தெரியுமா? உலகத்துல இருக்க மிகப்பெரிய பில்டிங்க கூட இதுல ஈஸியா
ஃபிட் பண்ண முடியும். அதுக்கு அப்புறம் கூட அந்த இடத்துல எக்கச்சக்கமான இடம் இருக்கும் அப்படினா அந்த இடம் எவ்வளவு பெருசா இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. மனுஷங்களால தோண்டப்பட்டது இதோட முடியல இன்னும் தாண்டி போயிட்டே தான் இருக்கு. கரெக்ட்டா 5387வது அடியில உலகத்தோட மிக ஆழமான லேக்கோட பாட்டம் இதுதான். இந்த லேக்கோட நேம் பைக்கால். இது ரஷ்யால தான் இருக்கு. இதுக்கும் கீழ 6000 அடியில கிராண்ட் கேனியனோட பாட்டம் இருக்கு. ஆனா மனுஷங்க இவ்வளவு ஆழத்தையும் கூட தோண்டி டிராவல் பண்ணிருக்காங்க. கனடால இருக்க சட்பரி சிட்டில கிட்டத்தட்ட 6213 அடி பள்ளத்தாக்குல உலகத்தோட டீப்பஸ்ட் மியூசிக் கான்சர்ட்ட 7 மார்ச் 2020 அன்னைக்கு ஷாஃப்ட் பாட்டம் பாய்ஸ் டீம் கிரீட் அண்ட் மைண்ட்ல பின்னி படல் எடுத்திருக்காங்க. இன்னும் கீழ ஆழமா போனா 10300வது அடியில ஆப்பிரிக்கால மோப் குவாட்ஸாட் அப்படின்ற ஒரு மைன் ஷாஃப்ட் இருக்கு. இதோட பாட்டம் லெவல் வரைக்கும் போய் சேர்றதுக்கு அங்க ஒரு லிப்டையும் செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த லிப்ட் வழியா பாட்டம் போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 4.5 நிமிஷம் ஆகும். அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே போனா 13120வது அடியில உலகத்தோட மிக ஆழமான கோல்டு மைன் இருக்கு. இந்த கோல்டு மைனும் ஆப்பிரிக்கால தான் இருக்கு. இதோட பாட்டம்ல போய் சேர்றதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். இதோட பாட்டம்ல டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 66 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இந்த பாயிண்ட்க்கு அடுத்தது ஸ்ட்ரைட்டா 29000 அடியில மவுண்ட் எவரெஸ்டோட ஹைட் ரீச் பண்ணிடுவோம். அடுத்ததா 38000 அடி ரீச் ஆனா அதுதான் கமர்ஷியல் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் பறக்குற ஹைட். நீங்க நினைச்சு கூட பாத்துக்க மாட்டீங்க இதையும் தாண்டி கூட மனுஷங்க பள்ளத்தை தோண்டி இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 40230வது அடியில மனுஷங்களால உருவாக்கப்பட்டதுதான் கோலா சூப்பர் டீப் போர் ஹோல். இதோட அகலம் கிட்டத்தட்ட 23 சென்டிமீட்டர். இத ரஷ்யா 1979ல தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட மிஷனே எர்த்தோட சென்டர் பாயிண்ட ரீச் பண்றதுதான். கிட்டத்தட்ட 9 வருஷமா தோண்டி கரெக்டா ஒரு பாயிண்ட்ல வந்து நின்னுட்டாங்க. ஏன்னா கீழே போக போக அவங்க ரீச் ஆன இடத்துல கிட்டத்தட்ட டெம்பரேச்சர் 180 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கு. அதனால ட்ரில்லிங் எக்யூப்மெண்ட் பயங்கரமா ஹீட் ஆகி அதுக்கு மேல அதால தோண்டவே முடியல. இவ்வளவுதானான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இன்னும் ஆழமாவும் தோண்டி இருக்காங்க. 2008ல கத்தாரை சேர்ந்த ஒரு ஆயில் கம்பெனி கிட்டத்தட்ட 40318 அடி தோண்டி இருக்காங்க. இதுதான் அல் ஷைன் ஆயில் ஃபீல்ட். இந்த பாயிண்ட் தான் உலகத்திலேயே போடப்பட்ட மிக ஆழமான ஓட்டை இருக்கு. இந்த ரெக்கார்டை இது வரைக்கும் யாருமே பீட் பண்ணதில்ல. எர்த்தோட சென்டர் கிட்டத்தட்ட 6371 கிலோமீட்டர் கீழ இருக்கு. இப்ப வரைக்கும் நம்ம தோண்டின டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணா வெறும் 12 கிலோமீட்டர் தான் ரீச் பண்ணிருக்கோம். அப்போ சென்டர் பாயிண்ட் ரீச் ஆகுறதுக்கு இன்னும் எவ்வளவு கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா? அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.